தந்தை மகன் தூயோவியோரின் பெயரோலி நமாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயோவியோரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். பற்பல இடங்களிலிருந்து திருயாத்திரையாக அன்னையின் வழியாக ஏராளமான வரங்களை பெற்று செல்வதற்காக இந்த தவக்காலத்திலே நாம் இந்த புனிதமான இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை விட்டு பிரிவதுமில்லை, நீங்காத நிழலாக உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன இறைவன் இந்த புனித பூமியிலே பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் வழியாக நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் எண்ணற்ற வரங்களையும் வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த இறைமக்களே, இந்த தவக்காலத்திலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திலே கூடி இறைவன் நம்மையெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு வேண்டிய உடல் உள்ள சுகத்தை எல்லாம் தர வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் நிலவு செய்ய வேண்டும், மற்றும் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நம்பிக்கையோடு இந்த இறைவனை பார்த்து ஜெபிப்போம். மனிதன் கடவுளை தேடி தேடி பக்தனாகின்றான், ஆனால் கடவுள் மனிதர்களாகிய நம்மை தேடி பித்தனாக அலைந்து கொண்டிருக்கின்றார் என்பார்கள். நம் ஆண்டவர் நமக்காக நம்மை தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லி தம்முடைய உறவை புதுப்பித்து கொண்டே நாம் அவரை மறந்தாலும் அந்த இறைவன் நம்மை ஒருபோதும் மறக்காமல்
நாம் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றார். அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த திருப்பலிலே பக்தியோடு கலந்து கொண்டு தவம் செய்ய ஜபம் செய்ய இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே நம்முடைய பாவங்கள் நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி நம்பிக்கையோடு இந்த திருப்பலிலே கலந்து கொண்டு இறை ஆசிரை பெறுவோம். அன்னையின் ஆலயத்திலே அவருடைய அரவணைப்பிலே ஒன்று கூடியுள்ளோம். மூவரும் இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு மீட்பு பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். காணாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவரு இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாக நம்முடைய அன்னையை போற்றி புகழ்வோம். குணோனோ போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்கிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு செய்யும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம்முடைய அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெறுதலை கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம்முடைய அன்னை இறைவனை போற்றிய போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். பரம் கடவுளை நினைக்கின்றதே,
நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னி மரியாவை அமல உற்பவியாக நீ தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவரே இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னி மரியாவின் வழியாக ஆசிர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் என்னாலும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னி மரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரத பாரத நிருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி அழைத்து சோர்ந்து எவ்வித பயனும் இன்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உமை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரு இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும் என்னாலும் உமையே புகழ உமை போல் வாழ வரம் தாரும். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
எங்கள் இறைவனாகி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவோடு காத்தருளும். அதனால் பாவ மாசுகள் இந்த தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனிதமான வாழ்விலே நிலைத்திருந்து உம்முடைய வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம் இயல் 17 இறை வாக்கியங்கள் 3-9 வரை. அந்நாள்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன், மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன், நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். மீண்டும் ஒரு முறை பாடுவோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே,
அவர் தேர்ந்து கொண்டு யாக்கோவின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 8 இறை வாக்கியங்கள் 51-59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே, எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால்
அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக இருப்பது இறை வார்த்தை வழியில் வாழ்வோர் என்றுமே சாகமாட்டார்கள் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை கேட்டவர்கள் நினைத்தார்கள், இந்த போதனைகள் இயேசுவினுடைய வயதுக்கு அதிகமான அறிவின் முதிர்ச்சி கொண்டதாக இருந்ததை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அங்கிருந்த யூதர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு பொறாமை கொண்டார்கள். அவருடைய வார்த்தையில் இருந்த ஆழமான கருத்தை அவர்கள் உணர மறுத்தார்கள். ஆண்டவர் இயேசு வார்த்தையை பற்றி பேசுகின்றார்,